எல்லாருக்கும் சிறப்பான தரமான மத்திய வணக்கம் பொதுத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாகனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகனால் ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாணவ செல்வங்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வை சிறப்பாக வந்து எழுதி முடிச்சிருக்கீங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டு என்னென்னா எல்லாருமே வந்து உங்களுடைய கொஷின் பேப்பர் அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு வச்சு இல்லைவங்கள் தமிழ் முடித்தாங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்தது இங்கிலீஷ் அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க லெவன்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டஃப்பாக இருந்துச்சு இங்கிலீஷ் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின் பேப்பரில் அவுட் ஆஃப் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லாத கொஷின் அதாவது அவுட் ஆஃப் சிலபஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கிரேஸ் மார்க்ன்றது கொடுப்பாங்கப்பா அதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கெமிஸ்ட்ரி அண்டு ஒரு சில சப்ஜெக்டில் மார்க் கொடுத்தாங்க ஓகேங்களா கிரேஸ் மார்க் அதாவது கருணை மதிப்பெண்ணு மேத்தமெட்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கலை நடந்தால் கொடுப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுவாங்க ஆனால் நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸில் கூட அது அவுட் ஆஃப் இருந்தால் தான் கொடுப்பாங்க ஆனால் இப்போ நடந்து முடிஞ்சதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் லெவன்த்தில் தமிழில் வந்து இல்லாத குரல் திருக்குறள் கேட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு செல்லக்குட்டி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஆனால் அதுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லாத கொஷினை கேட்டாங்கன்னா மாணவர்கள் எதை வச்சு எழுதுவாங்க அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்தும் ஒரு கருத்தாக இருக்கிறதுனால ஆசிரியர்கள் மூலமாக மதிப்பெண்கள் வழங்குவாங்க அதனால் யாரும் வந்து கவலை கொள்ள வேண்டாம் செல்லக்குட்டீஸு மேலும் அடுத்தடுத்து தேர்வுகளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்ல நீட்டாக எழுதுங்க ஓகேங்களா நான் சொல்லக்கூடிய முதல் ஒரு உங்களுக்கான ஃபஸ்ட் அட்வைஸ் என்னென்னா நல்லா நீட்டாக எழுதுங்க அடித்து அடித்து மட்டும் எழுதவே எழுதாதீங்க ஏன்னா வந்து நான் நிறைய ஆசிரியர்கள் வந்து பேப்பர் கரெக்ஷனில் வந்து சொல்கிறாங்க மாணவ செல்வங்கள் வந்து முக்கியமாக பாஸ் ஆகணும் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களாம் ஒன்றே ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஆன் ஆன்சர் கூட நீங்கள் ஃபுல்லாக தெரியலனாலும் பரவாயில்ல அந்த ஆன்சரை நல்லா அழகாக நீட்டாக எழுதிருந்திங்கன்னா இது ஆன்சர் மாதிரியே தெரியுது அப்படின்னு கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க் போடுவாங்க ஓகேங்களா ஆனால் அதுக்குன்னு எதையோ எதுக்கோ ஒரு கொஷின் எதையோ ஒன்று எழுதுனா மார்க் போட மாட்டாங்க அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இருந்தால் ஓகே போடுவாங்க ஓகேங்களா உள்ளே ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கணும் அண்ட் மாணவ செல்வங்கள் அது மாதிரி நீங்கள் எழுதுங்க ஓகேங்களா இது இதுக்கு முன்னாடி எழுதான தேர்வு சரி அப்படி இப்படி எப்படியோ அடித்து எழுதுறது பிறகு ஒரு பதற்றத்தில் எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஓகே அதை விட்டுருங்க ஆனால் இப்போது இது இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வில் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு தவறு பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று தப்பாக எழுதிட்டிங்களா ஒரு வேர்டை அதை அழிக்காதீங்க அப்படியே அப்படியே விட்டு போயிடுங்க அதை அழிச்சிட்டு கிறுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க அந்த இடம் வந்து என்ன ஆகும்னா ஏதோ அடிச்சிருக்காங்க அப்போ இந்த கொஷின் தப்பு போலக்கு அப்படின்னு வந்து படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்புறம் வந்து மார்க் என்பது குறைஞ்சிரும் ஸோ அதனால் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தவறை பண்ணாதீங்க கூடுதல் மதிப்புன்றது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சிலபல்ஸாக இருந்தால் கொடுப்பாங்க இல்லை டஃப் ஃபஸ்ட்டு கொஷனாக இருந்தால் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது மிக மிகவும் அதிகம் ஓகேங்களா ஸோ சில குட்டிஸ் யாருமே கவலை கொள்ள வேண்டாம் பேப்பர் கேல வேல்யூவேஷனாக இருக்கட்டும் பேப்பர் கரெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து கரெக்ஷன் நடக்கும் சொல்ல நான் உங்களுக்கு நிறைய அப்டேட்களை கொடுத்துட்டே இருக்கேன் ஓகேங்களா இப்போதைக்கு உங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் ஏ டு செட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் போகணுமோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் போய்ட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்ருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க பேப்பர் வேல்யூவேஷனை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடுவோம் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம் பேப்பர் கரெக்ஷனை பற்றி போன ஏரியா நெக்ஸ்ட் இயரியா இப்பயும் வந்து அதே தான் ஓகேங்களா ஸோ அதில் எதுவும் ஒரு மாற்று கருத்தும் இல்லை மாணவ செல்வங்கள் பொதுத் தேர்வில் மிகவும் கவனம் செலுத்தி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை வீணடிக்காமல் உங்களுடைய எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமை ப்ரிப்பேர் ஆகுங்க கடினமாக வந்து பார்த்தீங்கன்னா தயாராகுங்க அப்போ தான் வந்து நம்ம மார்க்குகளை அதிகமாக எடுக்கணும் போன தடவை எடுத்த மாதிரி சென்டம் ஸ்டூடெண்ட் இந்த தடவை வந்து கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கேட்குறத பார்த்தா டஃப் ஃபஸ்ட்டு காம்படிஷன் போகும்பொழுது சென்டம்க்கு பார்க்கலாம் முயற்சி பண்ணால் எதுவுமே முடியாதது எதுவும் இல்லை மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது கண்டிப்பாக வந்து மார்க் எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க நல்லாவே எடுப்பீங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சில குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி எதிர்க்குமே அப்படி எதிர்க்குமே ஒரு பதற்றம் இருப்பாங்க ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சால் அந்த பதற்றம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையாக மாறும் ஸோ அதற்காக மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசான்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செலகுட்டீஸ் பாய்